இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் யுக்ரைனில் புதிய நகரங்கள் மீது தாக்குதலை தொடங்கிய ரஷ்யா அண்மைய செய்திகள் குறித்த தொகுப்பு யுக்ரைன் தலைநகரை நோக்கி முன்னேறும் ரஷ்ய படைகள் வெளியேறும் ஆயிரக்கணக்கான மக்கள் ரஷ்ய படையெடுப்பிற்கு எதிராக யுக்ரைன் செல்லும் வெளிநாட்டு தன்னார்வலர்கள் பிபிசி வழங்கும் சிறப்பு தொகுப்பு வணக்கம் இன்றைய செய்தியறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சிவரஞ்சனி ரஷ்யா யுக்ரைன் இடையிலான போர் பதினாறாவது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அது தொடர்பான பல்வேறு செய்திகளை இன்று பார்க்கவிருக்கிறோம் யுக்ரைனில் பல்வேறு இடங்களை இலக்கு வைத்து ரஷ்ய படை பிரிவுகள் தாக்குதல்களை தொடங்கியுள்ளன நாட்டின் மேற்கில் உள்ள லூட்ஸ்கில் இரண்டு யுக்ரைனிய சிப்பாய்கள் கொல்லப்பட்டுள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் கூறும் நிலையில் இவானா பிராங்க்விஸ்கில் மூன்று சக்தி வாய்ந்த வெடிப்புகள் நிகழ்ந்துள்ளன ரஷ்ய படையெடுப்புக்கு பின்பு முதல் முறையாக யுக்ரைனின் உள்ள நிப்ரோ தாக்குதலுக்கு உள்ளது. ஷூ தயாரிப்பு தொழிற்சாலை கட்டடம் கொழுந்துவிட்டு எரியும் காட்சிகளை யுக்ரைன் அவசரகால சேவை வெளியிட்டுள்ளது யுக்ரைனில் உயிரிப்போர் திட்டங்களில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளது என்று ரஷ்யாவின் குற்றச்சாட்டுகளை விவாதிக்க ரஷ்யாவின் வேண்டுகோளுக்கு இணங்க ஐநா பாதுகாப்பவை இன்று கூடுகிறது அமெரிக்கா இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளது ரஷ்யா இதற்கு எவ்வித சான்றுகளையும் வழங்கவில்லை ரஷ்யாவின் குற்றச்சாட்டுக்கு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பதிலளித்துள்ளார் ரஷ்யாவின் திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் மற்றவர்கள் குறித்து ரஷ்யா குற்றம் சாட்டுவதை கவனித்தாலே போதும் என்பதை உறுதியாக நம்புவதால் இந்த கூற்றால் கவலை அடையவில்லை வேறு எதனை எங்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய ரசாயன ஆயுதங்களை கொண்டு எங்கு தாக்குவீர்கள் மேரியோ போலில் உள்ள மகப்பேறு மருத்துவமனையிலா கார்கீவில் உள்ள தேவாலயத்திலா ஓக்மார்டட் குழந்தைகள் மருத்துவமனையிலா ரஷ்ய படைகள் யுக்ரைனின் தலைநகரான கியேவை நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தாக்குதல் நடத்தப்படுமா என்பது தெளிவாக தெரியாவிட்டாலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ரஷ்ய படை பிரிவுகள் ஐந்து கிலோமீட்டர்கள் கியேவை நெருங்கியுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகளும் நம்புகின்றனர் இதற்கிடையே கியவ் நகரை நோக்கி ரஷ்ய துருப்புகள் முன்னேறி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு தொடங்கிய பின்பு தலைநகரான கியவில் பாதிக்கும் மேலான மக்கள் தப்பி ஓடியுள்ளனர் உங்கள் உலகம் தலைகீழாக மாறும்போது பிரிவு இழப்பு குழப்பம் மற்றும் உயிருடன் தப்பிப்பதில் எழும் ஒருவித நிம்மதி என பல உணர்வுகள் வெளிப்படும் கடந்த சில நாட்களில் வெளியே தாக்குதல் நடைபெறும் பகுதியில் உள்ள கிராமங்களில் இருந்து நூற்றுக்கணக்கானோர் வெளியேற்றப்பட்டு புதிய நிச்சயமற்ற வாழ்க்கைக்குள் மோசமான நினைவுகளை எடுத்துச் சென்றுள்ளனர் நீங்கள் பார்த்தீர்களா ரஷ்யர்கள் எப்படி இருந்தார்கள் அவர்கள் உங்களிடம் பேசினார்களா இல்லை இல்லை அவர்கள் பேசவில்லை ஒரு வார்த்தை கூட இல்லை அவர்கள் கற்களை போல மௌனமாக இருந்தனர் புற காயங்களால் உருவான உடல் வழியை குணமாக்க மருத்துவர்கள் உதவலாம் பல இடர்பாடுகளை எதிர்நோக்கும் விதமாக கியவ் நகர மருத்துவமனைகள் தயாராக உள்ளன வழக்கமான அனைத்தும் மாறிவிட்ட நிலையில் ஆறுதல் தேவைப்படும் ஒருவரை என்ன சொல்லி கேட்டுவது இந்த சிற்றுந்து குழந்தைகள் பராமரிப்பு இல்லத்தில் இருந்து வருகிறது இதில் உள்ளவர்களுக்கு சிறப்பு தேவைகள் உள்ளன இரண்டு வாரங்கள் பாதாள அறைகளில் இருந்த அவர்களை பராமரிப்பாளர்கள் அமைதியாக வைத்திருக்க முயன்றனர் தப்பியோடியவர்கள் யார் என்பதை பதிவு செய்ய காவல்துறையினர் காணொலி பதிவு செய்தனர் பின்னர் அவர்களது பைகளை சோதனை செய்தனர் ரஷ்ய ஊடுருவல்காரர்கள் குறித்த பயம் வலுவாக உள்ளது தற்போது உணவு பற்றாக்குறை இல்லை ஆனால் ரஷ்யர்கள் அடுத்து என்ன செய்வார்கள் என்ற ஏராளமான கேள்விகளும் அவர்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் நிலவுகின்றன பொதுமக்கள் மற்றும் ஆயுதங்கள் குறித்த உரிமை மீறல்கள் காயங்கள் மற்றும் கொலைகள் குறித்து தங்களுக்கு பல தொலைபேசி அழைப்புகள் வந்ததாக காவல்துறை அதிகாரி தெரிவித்தார் காணாமல் போனவர்கள் பற்றிய தகவல்களில் சில மேல்முறையீடுகள் உள்ளன மற்றொரு வெளியேறும் பகுதி வழியே நூற்றுக்கணக்கானோர் தாக்குதல் பகுதியிலிருந்து வெளியேறினர் ரஷ்ய இராணுவத்திலிருந்து அவர்களை காப்பாற்ற ஒரு பாதிரியார் உதவினார் அவர்களின் செயல்களில் கடவுளுடன் தொடர்புடையது எதுவும் இல்லை அவர்கள் யுக்ரைனை தாக்க எந்த காரணமும் இல்லை நாங்கள் யாரையும் தாக்கவில்லை நாங்கள் வேறு விதமான எதிர்காலத்தைப் பெற முடிவு செய்துள்ளோம் எங்களுக்கு ஜனநாயகம் வேண்டும் எனவே ரஷ்யர்கள் மீண்டும் சோவியத் யூனியனை விரும்பினால் அதை அவர்களின் எல்லைக்குள் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் கீவிற்கு கிழக்கி பத்து மைல் தொலைவில் ரஷ்யாவின் திட்டமிட்ட தவறுகள் தொடர்கின்றன பகல் நேரத்தில் டாங்கிகள் முன்னோக்கி நகரும்போது அவை எளிதான இலக்குகளாகின்றன ஆனால் யுக்ரேனியர்கள் எண்ணிக்கையில் அதிகமாகவும் அதிக ஆயுதங்களுடனும் உள்ளனர் நகரைச் சுற்றியுள்ள வலுவான இடங்களில் யுக்ரேனிய துருப்புகள் காத்திருக்கின்றன ரஷ்யர்கள் மீண்டும் ஒருங்கிணைவதற்கு முயற்சிப்பார்கள் என்பதையும் அவர்கள் அறிவார்கள் பெட்ரோல் குண்டுகள் மட்டும் அவர்களிடம் இல்லை ஆயிரக்கணக்கான நவீன டாங்கி எதிர்ப்பு ஆயுதங்களையும் நாட்டோ அனுப்பியுள்ளது ரஷ்யர்கள் அந்த திசையில் சுமார் ஐந்து கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ளனர் அவர்கள் நகரத்திற்குள் வர விரும்பினால் இந்த நிலப்பகுதியை ஆக்கிரமித்து முன்னேறுவார்கள் ரஷ்ய துருப்புகள் கீயவை சுற்றி வளைத்தால் அவர்கள் தற்போது இருக்கும் இடத்தில் இருந்து சற்று முன்னேறியோ பின்தங்கியோ இருக்கலாம் இந்த இடத்தில் உள்ளவர்கள் ஒரு தாக்குதல் வரும் என்பதை முன்கூட்டியே யூகிக்க வேண்டும் காத்திருந்த வீரர்களுக்கு வானம் பிரகாசமாகவும் காடு அமைதியாகவும் தனிமையாகவும் உள்ளது ரஷ்ய படையெடுப்பிற்கு எதிராக போராட கிட்டத்தட்ட இருபதாயிரம் வெளிநாட்டு தன்னார்வலர்கள் யுக்ரைனுடன் இணைந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டு வாரங்களாக யுக்ரைனியர்கள் அல்லாத தன்னார்வலர்கள் பலர் யுக்ரைனுக்காக போராட வந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது போலந்து யுக்ரைன் எல்லையிலிருந்து பர்கம் குமாரி வழங்கும் செய்தி தொகுப்பை காணலாம் போலந்து யுக்ரைனிய எல்லையில் பாதுகாப்புக்கான தேடலும் போருக்கான பாதையும் சந்திக்கின்றன ரஷ்ய படையெடுப்பை எதிர்த்து போராட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் யுக்ரைனுக்குள் நுழையும் நபர்களில் பல வெளிநாட்டவர்களும் அடங்குவர் இது யுக்ரைன் எல்லைக்கு அருகில் இருக்கும் ரயில் நிலையம் இங்கு ஒருபுறம் பெண்களும் குழந்தைகளும் ஐரோப்பாவில் அடைக்கலம் கோருகின்றனர் மறுபுறம் பெரும்பாலும் ஆண்கள் ஆயுதமேந்தி போராட யுக்ரைனை நோக்கி செல்கின்றனர் நாம் சந்தித்த பெரும்பாலான நபர்களுக்கு துப்பாக்கிகளை கையாளும் அனுபவம் இல்லை சிலர் ஓரளவு ராணுவ பயிற்சி எடுத்துள்ளனர் என்னால் வீட்டில் அமர்ந்து கொண்டு நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது இப்போதைக்கு நாங்கள் போராடப் போகிறோம் என்பது மட்டும் தெரியும் எங்களிடம் சில தொடர்பு எண்கள் உள்ளன நீங்கள் ராணுவ பயிற்சி மேற்கொண்டிருக்கிறீர்களா நார்வே ராணுவத்தில் ஓரிரு ஆண்டுகள் பயிற்சி எடுத்துள்ளேன் ஃப்ரெட்ரிக் மற்றும் புளோரியன் ஆகிய இருவரும் தங்கள் குடும்பங்களை விட்டு போராட வந்துள்ளனர் என்னை தினமும் வீடு திரும்பும்படி அழைக்கின்றனர் நான் எங்குள்ளேன் என்ன செய்கிறேன் எப்படி சூழல் உள்ளது என் போன் வேலை செய்கிறதா என கேட்டுக்கொண்டே இருப்பார் வெளிநாட்டு போராளிகள் குறித்து ஐரோப்பிய அரசுகள் வெவ்வேறு விதமாக எதிர்வினை ஆற்றுகின்றன சில நாடுகள் தங்கள் குடிமக்களை யுக்ரைனுக்கு பயணிக்க அனுமதித்துள்ளன ஆனால் பிரிட்டன் போன்ற நாடுகள் போராட வெளிநாடு சென்றால் தீவிரவாத தடுப்பு சட்டங்களின் கீழ் வழக்கு பதியப்படும் என எச்சரித்துள்ளன நாள் முழுவதும் இரண்டு புறங்களிலும் மக்களின் வரிசை நிற்காமல் சென்று கொண்டே இருக்கிறது பெல்ஜியத்திலிருந்து வந்துள்ள பெயர் கூற விரும்பாத இந்த நபரின் நோக்கம் யுக்ரைனை பாதுகாப்பது மட்டுமல்ல ஜனநாயகம் ஆபத்தில் இருப்பதாக நான் நினைக்கிறேன் ஜனநாயகம் மக்கள் மனிதநேயம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்க செயல்படுவது அவசியம் இதையெல்லாம் அழிப்பது சாத்தியமில்லை நாளுக்கு நாள் இந்த படையெடுப்பு பலரின் வாழ்வை மாற்றி கொண்டிருக்கின்றது இங்கு எல்லையில் பலர் விடைபெறுவதையும் ஒன்றிணைவதையும் பார்க்கிறோம் ஆனால் யுக்ரைனுக்குள் வரும் வெளிநாட்டவர்கள் எப்போது தாயகம் திரும்புவார்கள் என்பது தெரியாது இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே